குடுமா எடுத்துக்கங்க சார். இவ்வளோ தூரம் நடந்து போச்சு சார். அன்னைக்கு நீங்கள் சொன்ன அந்த பவுல்ட்ரி ஃபார்மில் வேலை வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். ப்ளீஸ் பா, உடனே ஃபோன் பண்ணுங்க. ஆடிட்டர் சார், எனக்கு யாரையுமே தெரியாது சார். எனக்கு இதுகளைத்தான் தெரியும், இதுகளுக்கு என்னைய தெரியும், எங்கள் எல்லாருக்கும் எங்கள் மச்சானை தெரியும். அந்த மனுஷனே எங்களை வீட்டை விட்டு வெளியே போங்கன்ட்டார். எல்லாருமா சேர்ந்து ஊர்வலத்தை சுற்றி இருந்தோம்னா ஒரு நாலு பேரை பழகிருப்போம், அவங்க மூலிமா எங்கள் டாஜுமே பொழைச்சிக்கிருவோம். எதுவும் கிடையாது, எங்களுக்கு இப்போதைக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் நீங்கள் தான் சார். நீங்கள் தான் இதுகளுக்கு ஏதாச்சும் ஒரு உதவி பண்ணணும். கவலைப்படாத கிருஷ்ணா, ஃபோனில் பேசிட்டு வந்துடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். சொல்லுங்க சார். இல்ல, கிருஷ்ணன் வந்திருக்கான், அவன் கூட ஜனனின்னு ஏதோ ஒரு பொண்ணு வந்திருக்கு. உங்க வீட்டுக்கா? ஆமா. பரதசிங்க மானத்தை வாங்கணும் ஆளுங்களா? திரும்பல சார், நேத்து ராத்திரியோட அவனுக்கு கர்மாதி பண்ணி முடிச்சாச்சு சார், அவனை பத்தி நான் பேச மாட்டேன். எனக்கு ஏதாவது ஒரு வேலை வாங்கி கொடுங்கன்னு உட்கார்ந்துருக்கான். தனியா போறது சிரமம், அது மட்டும் இல்ல நிரந்தரமா உங்களுக்குள்ள ஒரு வெறுப்பும் பிரிவும் வந்துடக்கூடாது. வேணாம் திருமல, நான் அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். அவனுக்கு புத்தி மதி சொல்லி கடையில உட்கார வச்சிருங்க சார். அவனை மட்டும் இங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க கண்ணு முன்னாலே அறுவல் எடுத்து சீவன் சார். ஒரே சீவல தலை தனியா முன்ன தனியா விழு சார், நான் சொல்றேன். செய்வன் சார், வச்சிடறேன் சார். ரொம்ப நல்லவன் சார், இப்போதான் ஃபைனல் செமஸ்டர் முடிச்சிருக்கான். ஃபிஃப்த்து செமஸ்டரோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிடுறேன். ஆ, பேலன்ஸ்லாம் அப்புறம் கொடுத்து அனுப்பிச்சிடுறேன் சார். போல்ட்ரி சயின்ஸில் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு சார். சார், அந்த பொண்ணும் கூட வர்றதுனால தங்கிறதுக்கு ஏதாவது குவார்ட்டர்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் சார். ஆ சரி சார், ஓகே சார், இன்றைக்கே அனுப்பிச்சி வச்சிடுறேன் சார். மாப்பிள, அவர் பேசுகிற பார்த்தா உனக்கு எப்படி வேலை கிடச்சிரும் போல் இருக்கு. அவர் பேசி முடித்த உடனே அவர்கிட்ட என்ன அதுன்னு கேட்டு ரெண்டு பேரும் நேர பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருங்க, நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கே வந்துடுறேன். மாமா, எங்கே போகிறீங்க? ஒரு சின்ன சோழி இருக்கு மாப்பிள, வந்துடுறேன். என்னம்மா பத்திரமா வந்துருங்க. ஆ சரி மாமா. வேமா வண்டி ஓட்டலாம். என்னைக்கு அவன் என் தங்கச்சியை கட்டினானோ அன்னையிலிருந்து அவன் படுத்திக்கிட்டு இருக்கான், இன்னைக்கு அவன் புள்ள என் மகளை படுத்துறான், இன்னைக்கு அவனை வந்து கூறு போட விட மாட்டான்டா. நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கு, கோவப்படாதீங்க. உங்க உடம்புக்கு ஏதாவது ஆயிட போகுது, உங்களுக்கு கோவம் வந்தா என்ன நடக்கும்னு தெரியாது. நீங்க அந்த வீட்டுக்குள்ள போய் ஒண்ணு கிடக்க ஒண்ணு நடந்துருச்சு, ஒண்ணு கிடக்க ஒண்ணு நடக்கணும் தாண்டி போய்கிட்டு இருக்கேன். அண்ணா, அது எதுக்குண்ணா நீங்க? நான் பாத்துக்கிறேன், ஒரு போன போட்டு அத்தனை பையில வீட்டு வாசம் முன்னாடி வந்துருப்பா. நம்மளுக்கு தேவை நம்ம பொண்ணு, அதை கொண்டு வர வேண்டியது என் பொறுப்பு. தம்பி சொல்றது சரிதாங்க, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. எங்கடா இருக்கியா? அண்ணா நீங்க எங்கேயா இருங்க,
பொண்ணோட நாங்க வரோம். டேய் நீங்களும் இங்க இருங்கடா வாங்கடா. ஏய் யாரா ஆடிட்டு வெல்லவா? யாரியா நீங்க? ஏன் கத்துறீங்க? எங்க வீட்டு பொண்ணை கூட்டிட்டு போந்திருக்கோம், தகரா பண்ண அனுப்பி. பொண்ணை பெத்தவங்க வரட்டும், நல்ல விதமா உட்கார்ந்து பேச நான் தயார். ஆனா இந்த மாதிரி ரவுடித்தனம் எல்லாம் பண்ணாதீங்க. யோ, எங்க வீட்டு பொண்ணை கூட்டிட்டு போறதுக்கு நீ நான் குறுக்க போந்தெல்லாம் பேசிட்டு இருக்க? இதோ பாருங்க, இது என் முறை பொண்ணு, என் தாய் மாமன் மக, இது எங்க குடும்ப பிரச்சனை, கிளம்புங்க. ஏய், இது உன் குடும்ப பிரச்சனை, ஏன் ஏன்கிட்ட வர்றாங்க? இப்ப பொண்ணை கூட்டிட்டு போறேன். வேண்டாம், சொல்றத கேளுங்க. இதெல்லாம் உன் மாமாட்ட பேசிக்க, புரியுதா? சரிம்மா, இது எல்லாத்தையும் நான் விட்டுறேன். எனக்கு என் மகன் வேணுமா? எனக்கு கிருஷ்ணன் வேணும். அப்பே நான் உனக்கு முக்கியம் இல்லையா? எனக்கு யாரும் முக்கியம் இல்ல, செத்தாலும் கிருஷ்ணா பொண்ணுடைய தான் சாவே, எனக்கு கிருஷ்ணா தான் முக்கியம். எனக்கு எனக்கு போடி பொறுக்கி உன்னை தோல் மேல தூக்கி போட்டு வளர்த்தது இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு தானா? குழந்தை போச்சுடி, நல்லா குழந்தை போச்சு, உன்னை பெத்த வயிறு குழந்தை போச்சுடி. நீ நல்லா இருப்ப, நல்லா இருப்ப. நீங்க வாங்க போறோம், நீங்க வாங்க. எங்க இதுல காணா? இங்கதானே இருக்கு சொன்ன. அப்ள உங்களை எங்கெங்க தேடுறது? ஏன் இங்கே வந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? இல்லை, யாராவது பார்த்துட போகிறாங்கன்னு தான். யார் பார்த்து என்ன பண்ண போகிறான்? பார்த்துட்டு உங்கள் தான் போய் சொல்லுவேன். உன்ன உங்கள் அப்பா இங்கே வந்து ஏன்டா இங்கே வந்து கேட்க போகிறாரா? ஏன் இப்படி பயந்துக்கிட்டு? ஆமாம், உடுமலைப்பட்டிக்கு பழஞ்சு போய் தானே போகணும் ஜனனி? இந்தா ஏன் அழுகிற? இந்த மாதிரி நேரத்தில் தைரியமாக இருக்கணும். உன் சித்தப்பை நான் இருக்கும்போது ஏன் அழுகிற? கை வண்டியில் தவிர ரெண்டு பேருக்கு கஞ்சி ஊற்றுவேன். நீங்கள் ரெண்டு பேரும் என்ன வேறாளா? ஏன் ரத்தம்ப்பா, எதுக்காக அழணும்? வாங்க கூட. நாங்கள் மட்டும்தான் போகிறோம், நீங்கள் என் கூட வர வேண்டாமாம்மா. நான் வர வேணாமா? நான் வராமல் ஊர் பேர் தெரியாத ஊரில் போய் என்னப்பா பண்ண போகிறீங்க? ஆனால் கல்யாண காட்சி ஆயிருந்தா கூட பரவாயில்லையடா. ஜனனியை நான் பார்த்துக்கிறேன்மாம்மா. படிப்பு இருக்குது, கையில் வேலை இருக்குது, மனசில் தைரியம் இருக்குது. நீங்கள் இங்கே தான் இருக்கணும். என்னடா, என்ன சின்ன பிள்ளைத்தனமா பேசிக்கிட்டு இருக்கு நீங்க? இல்லை மாமா, ஏற்கனவே நான் இல்லாமல் எம்டன் குறுக்கே உடஞ்ச மாதிரி இருக்கு. நீங்களும் இல்லைன்னா அவர் ரொம்ப கஷ்டப்படுவார் மாமா. என்கிட்ட கஷ்டப்படக்கூடாது மாமா. மாப்பிள்ள, உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கடா. உன்னை காலில் ஒரு செருப்பவட கவனமானிச்சு வீட்டை விட்டு வரட்டின ஒப்பனை நல்லா இருக்குன்னு நினைக்கிற பத்தியா? அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையிலே நீ பெரிய மனுஷன் தாயா? இருந்தாலும் நீங்க கஷ்டப்படுறது என்னால பார்க்க முடியாதா? அவர் கஷ்டப்பட்டா பட்டு போறாரு, நான் உங்க கூட தான் வருவேன். வாங்க போலாம். ஆனா மாமா, எனக்கு நீங்க ஏதாவது உதவி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா கூட இருங்க ப்ளீஸ். சரிப்பா, நீ இவ்வளவு சொன்னதுக்கு மேல நான் மீறவா போறேன். உன் இஷ்டப்படியே பண்ணிக்க. இந்தா இதுல ஒரு 10,000 ரூபாய் இருக்கு, ரெண்டு பேரும் கைச்சல் வச்சுக்கப்பா. ஏது? இந்த வர்றா, உன் மாமி திருடல, இது நம்ம உழைச்சி சம்பாதிச்ச காசுடா, வச்சுக்கிட்டு புறப்படு. நம்ம என்ன அதெல்லாம் கேட்காத, நீ எனக்கு ஏதாச்சும் உதவி செய்யறா இருந்தா அந்த பணத்தை கையில் வச்சுக்க. சொல்றத கேளு, புறப்படுங்க. ஐயோ, பஸ் கிளம்பிடுச்சு, கிளம்பி கிளம்பி. ஸ்டாப் 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 ஸ
அப்புறம் போன் நம்பர் ஆடிட்டர் கொடுத்துரு, நான் அவட்ட வாங்கிட்டு அப்பப்போ உனக்கு பணம் அனுப்புறேன். என்னப்பா போயிட்டு நல்லபடியா போயிட்டு வாப்பா. அண்ணன் பொண்ணு அக்கா பிள்ளை ரெண்டு யாருமே இல்லாத அனாத மாதிரி போதுகளே, தாய் மாமே தருதல மாதிரி இந்த வேடிக்கை பாக்குறேனே கடவுளே, இது நேரமா எல்லாம் நல்லபடியா நடக்கணும் தெய்வமே.